கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலே தேவ சமூகத்தில் நாம் கூடி வரவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் இந்த நேரத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்தபடியினாலே கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:27 வசனத்தை நான் வாசிக்கலாம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வழியிலே நான் வாசித்த தேவனுடைய வார்த்தை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று என்றும் அந்த வார்த்தை இன்னதென்றும் வாசிக்க கேட்டோம். வார்த்தை என்ன? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர். மனுஷன் மனிதனாலே உருவாக்கப்பட்டான், மாம்ச சரீரத்தை உடையவன் என்று சொல்லி நாம் வேதத்தில் என்ன வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். வசனத்தில் நான் வாசிக்கிறதான வேளையில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 6 இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 6:3 அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மாம்சமாய், மனுஷன் மாம்சமானவன் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிறத பார்க்கணும். அதே போல எபிரேயர்களது நிருபத்திலே நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். 2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நான் வசனத்தை வாசிக்கிற வழியிலே மனுஷன் மாம்சம் என்றும் நம்மை தேடி வந்த கர்த்தரும் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கும் போதும் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1 வாசிக்கும் போது அந்த வார்த்தை மாம்சமாகி என்று எழுதப்பட்டிருக்கு. வார்த்தையாயிருந்த கர்த்தர் இந்த உலகத்திற்கு வரும்போது மாம்சமான மனுஷனத்தில் அவர் வாசம் பண்ணும்படியாய் வந்தபோது அவரும் மாம்சமுடையவராய் காணப்பட்டார் என்று வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலடியார் திட்டமாய் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்ன செய்யாமல் எண்ணாமல் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:6 வசனம் பாருங்கள், 6 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் இவர்களை சுட்டி காட்ட காரணம் என்ன? அவர் மாம்சமான வகையும் மண்ணான நாம் மாம்சம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே இதை சுட்டி காண்பித்தேன். அப்போ இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். யாருக்கெல்லாம் மாம்சம் உண்டோ அவர்களுக்கெல்லாம் அவர் தேவனாய் காணப்படுகிறவர். அவர் செய்கிற காரியம் என்ன? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதப்பட்டிருக்கு. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவரை குறித்து வேதம் திட்டமாய் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அதிசயங்களை செய்கிறவருடைய நாமம் அதிசயமானவர். வசனத்திலே நாம் பார்க்கிற காரியம் அதுதான். அதே போல நான் வாசிக்கிற வேளையில் அங்கே ஏசையா தீர்க்கன் திட்டமாய் ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 29 வசனத்தில், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் மகத்துவமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அப்போ அவருடைய செயல்கள் எல்லாம் அதிசயமானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் அதிசயமானவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் எப்படி அதிசயங்களை செய்கிறார்? சங்கீதம் 136 சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது அங்கே வசனத்தினை சொல்லப்பட்டிருக்கிறது 4 வசனம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர், அவரை போல அதிசயங்களை செய்கிறத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறத பார்க்க முடியும். அவர் அதிசயங்களின் அதிசயத்தை அற்புதமாய் நடப்பிக்கிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறார். அவரை போல அதிசயங்களை செய்யத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. சங்கீதம் 77 வாசிக்கும் போது 14 வசனம் சொல்கிறது, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அப்போ அவர் எல்லா அதிசயங்களையும் செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல்லா அதிசயங்களையும் அவர் செய்கிற கர்த்தர், ஒருவராய் செய்கிறவர், நீரே அதிசயங்களை செய்கிறவர் என்றெல்லாம் சங்கீதக்காரன் சுட்டி காண்பித்ததை நாம் பார்த்தோம். அவர் செய்த அதிசயத்தை நான் வாசிக்கும் போது முதலாவது காரியம், முதல் அதிசயம் அங்கே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:17 வசனத்தை பாருங்கள். வசனம் சொல்கிறது, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. முதலாவது அவர் செய்த அதிசயம் என்ன? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்கினவர். அவர் அல்லாதபடிக்கு எவைகளும் உண்டாகவில்லை என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது ஒரு பெரிய அதிசயம் என்று சொன்னால் இந்த உலகம் எவ்வளவு பெரியதாய் காணப்படுகிறது. இதில் உண்டாயிருக்கிற ஜீவராசிகள் என்ன எண்ணற்றவைகள் காணப்படுகிறது. மனுஷரை கர்த்தர் பூமியிலே குடியிருக்கும்படியாய் செய்திருக்கிறார். இவளெல்லாம் அவர் செய்த காரியம் எப்படி என்று சொன்னால் தம்முடைய வார்த்தையினாலே அவர் செய்கிறவராய் காணப்பட்டார். வசனத்தை பாருங்கள். வசனம் திட்டமாய் நமக்கு போதிக்கிற காரியம், சங்கீதக்காரனாகிய தாவீது 33 சங்கீதத்திலே சொல்கிறான். அங்கே 6 வசனம், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். எப்படி என்றால் வார்த்தையினாலே. அங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்தை நான் வாசிக்கிற வேளையில் அங்கே யோவான் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 1 யோவான் எழுதின சுவிசேஷம் 1 வசனத்தை பாருங்கள். 3 வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. 10 வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் என்ன செய்தது?
உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தரே. அவரல்லாதபடிக்கு வானம் பூமி எவைகளும் உண்டாகவில்லை என்பது தீர்க்கமான காரியம். வசனத்தை பாருங்கள், 1 கொரிந்தியர் 8:6 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை, எல்லாம் அவர் மூலமாய்த்தான் உண்டாக்கப்பட்டது. வானமும் பூமியும் சமுத்திரமும் அதுள்ள ஜீவராசிகள் எல்லாம் மனுஷனையும் மண்ணினாலேயே அவர் உருவாக்குறவராய் காணப்பட்டார். ஆகையால் இவ்வளவு பெரிய உலகத்தையும் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யாமல் இருப்பாரோ? அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். வசனத்தில் நான் வாசிக்கும் போது அந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7:15 நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அவர் அதிசயங்களை செய்கிறவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இனத்தை செய்கிறார். அதுதான் மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். காணா ஒரு கலியான வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது அந்த வீட்டிலே அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணின கர்த்தர் அவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் எண்ணற்ற அதிசயங்களை அற்புதங்களை செய்தவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர், முடவனாய் காணப்பட்டவனை எழும்பி நடக்க பண்ணினவர், திமிர்வாதக்காரனாய் காணப்பட்டவன் எழுந்து நடக்கும்படி சுகமடையும்படி செய்தவர், 18 வருஷமாய் கூனியாய் இருந்தவளுக்கு சுகம் கொடுத்த கர்த்தர், இந்த காலை வெளியில உன்னுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை காணப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். உன் வாழ்க்கையில் எந்த பகுதியில் அதிசயம் தேவையோ, ஒருவேளை பொருளாதாரத்திலோ அல்லது திருமண காரியங்களிலோ அல்லது குழந்தை பாக்கியத்திலோ அல்லது உங்களுடைய சகல பொருள் அந்த கையிட்டு செய்கிற பிரயாசங்களிலோ எவைகளிலே அதிசயங்களை நீங்கள் காண வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவரை பார்த்து கேளுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீரே, என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும். அவரல்லாதபடிக்கு அதிசயங்களை செய்யத்தக்க தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அதிசயங்களை செய்து ஆச்சரியமான பாதையில் அவர்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் இந்த காலை வழியில் அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர்கள் அவர்களை சமீபமாய் கடந்து வருவோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், நிச்சயமாய் அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை